குஜராத் சட்டப்பேரவை தேர்தலையொட்டி காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி இன்று பிரச்சாரத்தை தொடங்கினார். சூரத் மாவட்டத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர் பாஜகவை சரமாரியாக விமர்சித்தார். பழங்குடியினர் மட்டுமே இந்நாட்டின் முதல் உரிமையாளர்கள் என்று குறிப்பிட்ட ராகுல் காந்தி, பழங்குடியினருக்கு அதிகாரம் அளிக்கும் வகையில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு கொண்டு வந்த பல்வேறு சட்டங்களை பாஜக அரசு தொடர்ந்து பலவீனப்படுத்தி வருவதாக குற்றம் சாட்டினார். பாஜக ஆட்சியில் பழங்குடியினரின் நிலம் பறிக்கப்பட்டு மோடியின் பணக்கார தொழிலதிபர் நண்பர்களுக்கு தாரை வார்க்கப்பட்டதாகவும் ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். பழங்குடியின மக்களுக்கு கல்வி, சுகாதாரம், வேலைவாய்ப்பு கிடைப்பதை பாஜகவினர் விரும்பவில்லை என்றும் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். கார்த்திகை சோமவாரத்தை முன்னிட்டு குற்றால அருவியில் ஆயிரக்கணக்கான பெண்கள் புனித நீராடி கோவிலில் வழிபாடுகளை மேற்கொண்டனர். அருவிக்கரையில் அமைந்துள்ள திருக்குற்றால நாதசுவாமி கோவிலில் வழிபாடு செய்ததுடன் செண்பக விநாயகருக்கு அருகம்புல் மாலை அணிவித்து பெண்கள் சிறப்பு வழிபாடுகளை செய்தனர். பெண்கள் ஏராளமானோர் குவிந்ததால் குற்றால அருவியில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியை மேற்கொண்டனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியை முன்னிட்டு சென்னையில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. அண்ணா நகரில் கால்பந்து அசோசியேஷன் மற்றும் ஹாரிங்டன் கால்பந்து அகாடமி சார்பில் மறைந்த பயிற்சியாளர் மூர்த்தியின் படம் திறந்து வைக்கப்பட்டது. இதனையடுத்து உலகக்கோப்பை கால்பந்து போட்டி தொடங்க உள்ளதை கொண்டாடும் விதமாக கேக் வெட்டி கொண்டாடினர். கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சி கே கல்விக் குழுமத்தின் 2022 பட்டமளிப்பு விழா புதுச்சேரி சங்கமித்ரா மாநாட்டு மையத்தில் நடைபெற்றது. டான்ஃபேக் தொழில்துறையின் நிர்வாகி இயக்குநர் செந்தில்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு 905 மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் சி கே கல்விக் குழுவின் தலைவரும் கவின் கேர் நிறுவனத்தின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநருமான கே ரங்கநாதன், நிர்வாகி இயக்குநர் அமுதவல்லி ரங்கநாதன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். திருவரங்கத்தில் காட்டழகிய சிங்கர் பெருமாள் கோவில் விழாவில் ஆயிரக்கணக்கான விளக்குகளை பக்தர்கள் ஏற்றி வைத்து வழிபட்டனர். கோவில் வளாகத்தில் உள்ள கலையரங்கத்தில் நாதீஸ்வர நிகழ்ச்சி மற்றும் ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. முன்னதாக மூலவர் லட்சுமி நரசிம்மருக்கு சிறப்பு திருமஞ்சனமும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விமான கழிவறையிலிருந்து 1,60,000 ரூபாய் மதிப்பிலான தங்க பிஸ்கட்டுகளை அதிகாரிகளிடம் ஊழியர்கள் ஒப்படைத்தனர். திருச்சி விமான நிலையத்திற்கு சிங்கப்பூரிலிருந்து இண்டிகோ விமானம் வந்தது. இந்த விமானத்தில் வந்த பயணிகள் அனைவரும் இறங்கிய பிறகு விமான நிலைய ஊழியர்கள் விமானத்தை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது கழிவறையில் 1,60,000 ரூபாய் மதிப்பிலான 2 தங்க பிஸ்கட்டுகள் இருந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து ஊழியர்கள் சுங்கத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். கரூரில் வள்ளலாரின் 200th பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது. இந்து சமய அறநிலையத்துறை திருப்பூர் மண்டல இணை ஆணையர் குமரகுரு நிகழ்ச்சியை குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். பின்னர் வள்ளலாரின் திருவுருவ சிலைக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர். இதனையடுத்து சன்மார்க்க கருத்தரங்கம், வில்லுபாட்டு, கிராமிய கலை நிகழ்ச்சிகள் உள்ளிட்டவை நடைபெற்றன. திருவண்ணாமலை மாவட்ட திமுக அலுவலகத்தில் இளைஞரணி சார்பில் திராவிட மாடல் பயிற்சி பாசறை கூட்டம் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணாதுரை தலைமையில் நடைபெற்றது. இந்த பயிற்சி பாசறை கூட்டத்தை மருத்துவர் அணி துணைத்தலைவர் டாக்டர் ஏ வா வி கம்பன் தொடங்கி வைத்து பேசினார். திராவிட இயக்க வரலாறு என்ற தலைப்பில் எழுத்தாளர் மதிமாறன், மாநில சுயாட்சி என்ற தலைப்பில் எழுத்தாளர் சூர்யா சேவியர் ஆகியோர் உரையாற்றினர். இந்த நிகழ்ச்சியில் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் ஸ்ரீதரன், முத்து, மாவட்ட பொருளாளர் பன்னீர்செல்வம் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனா்.